என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு. பிரக்யா, நான் இன்டர்வியூக்கு கேட்டிருந்தேன் இல்லையா? ஆ, சொல்லுங்க. இன்டர்வியூ வந்து இப்போ பேமெண்ட்னா நீங்க ஓகேவாப்பா? ஆ, ஓகே. 40,000 அம்மா பேமெண்ட். ஓகே, இப்போ பேமெண்ட்டுனா ஓகே அப்படிங்கிற பட்சத்தில், ஆக்சுவலாக நாங்கள் உங்கள் அம்மா கிட்டேயும் பேசினோம். உங்கள் அம்மா வந்து அவங்க ராஜேஷை வந்து கல்யாணமே பண்ண வேண்டாம், உங்கள் அம்மாவும் வேணும், எங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்து வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பேமெண்ட் கொடுக்குறோம், அந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணலாமா? இல்லம்மா, நீங்க தைரியமா பேச வேண்டியதான். ஒரு அழகான ஃபேமிலி, ஒரு நல்ல ஃபேமிலி. ஒரு பொண்ணுக்கு பிடிக்காம அவளுக்கு கல்யாணம் நடத்த கூடாதுங்கிறதுல இப்பயும் குரல் கொடுக்க ஸ்ட்ராங்கா இருக்கேன் பிரக்யா. வீட்டை விட்டு ஒரு அப்பா ஒரு மகளை கூட்டிட்டு லாஜ் லாஜா சுத்துறாருன்னு கேள்விப்பட்டா ஒரு பையனுக்கு கோவம் வருமா வராத? ஏதாச்சும் ஒரு சாரி இருக்கட்டும், சைடில் இடுப்பு தெரிஞ்சால் கூட நான் போய் சொல்லுவேன் பாப்பா இது ஏன் அப்படின்னு. ஆனால் இதில் தப்பாக பார்க்குறவங்க பார்ப்பாங்கண்ணே அப்படின்னு சொன்னோன்னே நான் நிறைய பேர் என் தங்கச்சி தாங்க நான் சண்டை போட்டிருக்கேன். இப்போ அவங்க மூஞ்சிலால என்னால் முழிக்க முடியல. அவ்வளோ அசிங்கமா கொச்சையா பேசுறேன். வீட்டுக்கு விட்டு போன முத நாள் கன்வின்ஸ் பண்றது, கால் பண்ணும் போதெல்லாம் அவ பேசினதுலாம் அவ்வளவு கொச்சையா பேசினான். கேன சைக்கோ அவனை இவனு, எங்களா இருக்கட்டும், அந்த மாப்பிள்ள பையனா இருக்கட்டும், நம்ம தங்கச்சி அப்படி பேசுறா? உதவாம வீட்டுல இருந்து வெட்டியாதான் அப்படி இருந்து அவர் ராஜா வீட்டு கண்ணு குட்டி மாதிரி எங்க அம்மா வெளியே எல்லாருக்குமே ரதி புருஷனா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பெருமைப்படுத்தி வச்சிருந்ததுனால ஒரு தாயை 40,000 ரூபாய்க்கு வித்து கூவி அந்த காசுலதான் உயிர் வளைக்கணும்னா அது என் பிள்ளை தானே உடம்ப வளர்க்குது. அந்த தாயையே கூறு போட்டு கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த காசுல நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லி வாழ்றா பாத்தீங்களா? கூப்பிடும்போது உங்க தங்கச்சிக்கு 40,000 கொடுத்தோன்னு அவங்களே ஓப்பனா சொல்றாங்க. ஏன்னா அதனாலதான் ஒரு அண்ணனை பிளே பாய்னு சொல்லி தம்ப்நெயில் வைக்கிறதும், ஒரு அம்மாவை அசிங்கமா தம்ப்நெயில் வைக்கிறதுக்கும் ஒரு பொண்ணு அனுமதிக்கானா? கார்ல போயிட்டு இருக்கோம், ஏதாச்சும் ஒரு வாக்குவாதம் வருது, கார்ல இருந்து இறங்கி அந்த நடு ரோட்ல வச்சு எங்க அம்மாவை போட்டு அடிச்சிருக்காங்க. கை இந்த காலெல்லாம் தொட்டு பாருங்க, வீக்கம் இல்லாத இடம்னா நீங்க ஒண்ணு சொல்லிருங்க. ரெண்டு காலுமே உள்ள கட்டி கட்டியா இருக்கும் மாமா, அதெல்லாம் என்னதுன்னே தெரியல. எங்க அப்பா அடிச்ச அடிகள் தான் நான் சொல்லுவேன். சந்தோஷமா எங்களை எந்த சேனலும் இப்படி போய் அசிங்கப்படுத்தாதே. தங்கச்சி இல்லாம நடந்து எனக்கு ரொம்ப வருத்தம். நான் எப்படி சொல்ல தெரியல, நான் ரொம்ப ஃபீல் பண்ண எனக்கு. ஏன்னா நாங்க அவ்வளவு பாசமா இருந்தேன், என் கல்யாணம் என் தங்கச்சி இல்லாம நடக்கணுமா, இப்படி ஒரு சின்னதா ஒரு ஓரமா இப்படி நடக்கணுமான்னு ஃபீல் பண்ணிருக்கேன். வணக்கம் எல்லோ பெஞ்ச் வியூவர்ஸ். ஜெயசுரதி ஃபேமிலி இந்த யூடியூப் சேனலில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த ஜெயசுரதி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஃபஸ்ட்டு அவங்க டிக்டாக் பண்ணும்போது நிறைய ரசிகர்கள், அதுக்கப்புறம் யூடியூப் ஆரம்பித்தப்பவும் அந்த ஃபேமிலிக்குன்னே நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க, இருந்துட்டுருக்கீங்க. அம்மாவும் அண்ணனும் ரொம்ப எமோஷ்னலாக அவங்களோட யூடியூப்லேயே நிறைய குடும்ப விஷயங்களை வெளிப்படுத்திட்டு வராங்க. அது ஏன் அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே இருந்திருக்கு. பிகாஸ் குடும்ப விஷயம் அப்படிங்கிறது 4 சுவத்துக்குள்ளே தான் இருந்திருக்கணும். அதை வந்து நம்ம யூடியூப்பில் பேசி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பிரக்யா அப்படின்ற அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் நடக்குது, சின்ன வயசுலயே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றாங்கும்போது அது தவறு அப்படிங்கறதும் எனக்கு இருந்தது. பிகாஸ் பெண்ணுக்கு முக்கியம் படிப்பும் வேலையும் தான், அப்பதான் அவ சுயமரியாதையோட தன்னம்பிக்கையோட இந்த சமூகத்துல வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்து எனக்கு இருக்கு. திருமணம் அப்படிங்கிறது அந்த பெண்ணுடைய முழு ஒப்புதலோட அவளுடைய மனசுக்கு பிடித்த நபரோட நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட இருக்கக்கூடிய ஒரு மீடியா பர்சன் தான் நான். ஸோ பிரகன் பிரதர் நம்மளை தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு நிறைய விஷயங்களை பேசணும், அதுக்கு இன்னொரு மாற்று யூடியூப் சேனல் வேணும், நீங்க வந்து பேசணும் அப்படின்றதுக்காகவே. அண்ட் இந்த ஊர் மண்ணு தான் எனக்கும் சொந்த ஊர். சைக்காலஜிக்கலா இங்க பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இந்த குடும்பத்தில் எதனால இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த இன்டர்வியூ பேசலாம். வணக்கம்.
வணக்கம். அண்ணன் தங்கச்சி அப்படின்னா பிரகன் பிரக்யா வீடியோ வந்து ரொம்பவே ஃபெமிலியர் ஆடியன்ஸ்க்கு. உங்களுக்கு உங்கள் தங்கச்சி மேலே எவ்வளோ பாசம் இருந்தது, அதுக்கப்புறமா பிரக்யா வீட்டை விட்டு கல்யாணம் வேணான்னு போகும்போது இருந்த கோபம் என்ன, மறுபடியும் இப்போ இருக்கக்கூடிய பாசம் என்ன? பாசம்னா யாருமே இந்த என்ன மாதிரி யாருமே தங்கச்சிக்கு பாசம் கட்டியிருக்க முடியாது. நான் அடித்து சொல்வேன், நான் என் தங்கச்சி கொடுத்த மாதிரி ஃப்ரீடம், என் தங்கச்சி கூட நான் இருந்த பாண்டிங், அவளுக்கு அவ்வளோ க்ளோஸா. அவ அண்ணன் கூட சொல்ல மாட்டா, பிரகன் பிரகன் தான் மோஸ்ட்லி வீட்டில் சொல்லுவாள். இடுப்பு தெரிஞ்சா கூட நான் போய் சொல்லுவேன், பாப்பா இது ஏன் அப்படின்னு. ஆனா இதுல தப்பா பாக்குறவங்க பாப்பாங்கன்னு அப்படின்னு சொன்னோன்னே, சரி நம்ம தங்கச்சி பாக்குறவன் கண் பார்வை சொல்லுவாங்க, இல்ல என்னால இப்படி பண்றா, உன் தங்கச்சி இப்படி பண்ணிட்டு இருக்கா பாத்துட்டீங்க. அவ விருப்பம், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்மே சொன்னாங்கன்னா இவளுக்காக சண்டை போடல, அவ விருப்பம் வாடி ஸ்கூல்ல டீச்சர்ஸே எனக்கு சொல்லிருக்காங்க பாத்துட்டு போ இப்படின்னா. நிறைய பேர் என் தங்கச்சிக்காக நான் சண்டை போட்டிருக்கேன், இப்ப அவங்க மூஞ்சில என்னால முழிக்க முடியல. ஒரு அண்ணனா அவ்வளவு பாசமா அவன் மேல இருப்பேன், இப்படி நம்ம கொடுத்து பாசமா இருந்த ஒரு பொண்ணு அவ வீட்டை விட்டு போனதுன்னா ஒரு க ஒன்னோ ரெண்டோ இல்ல, அவ பண்ண விஷயங்கள் ஆயிரம் இருக்கு. அவ பேசின வார்த்தைகள் எங்கிட்டா இருக்கட்டும், அந்த மாப்பிள்ள பையன் மச்சானா இருக்கட்டும், அவருக்கு அவ பேசின வார்த்தைகள், அவ கால் பண்ணி பேசினதெல்லாம் அவ்வளவு அசிங்கமா கொச்சையா பேசுறாங்க. விட்டு போன முத நாள் அந்த வேளாங்கண்ணியோ லாஜு லாஜா போயிருந்தேன்னு சொல்லியிருந்தாலும், அப்ப போகும்போது நாங்க அவளுக்கு கன்வின்ஸ் பண்றது கால் பண்ணும் போதெல்லாம் அவ பேசினதெல்லாம் அவ்வளவு கொச்சையா பேசினான். கேன சைக்கோ அவனை இவனன்னு, எங்களா இருக்கட்டும் அந்த மாப்பிள்ள பையனா இருக்கட்டும், அவ்வளவு கேவலமா பேசும்போது நம்ம தங்கச்சி அப்படி பேசுறா, இந்த அளவுக்கு நம்மளுக்கு அவளுக்கு ஒரு இது கொடுத்துட்டோம், இப்படியா அவளை வளர்த்துட்டோங்கிற கோவத்துலதான் அந்த ஃப்ரேம் போட்டு எரிச்சு அவளை அனுப்பிட்டான். கோவத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எரிச்சு அனுப்பினேன். நீங்க கோவத்துல பண்ணதெல்லாம் என்ன? கேள்விப்பட்ட ஒரு பையனுக்கு கோவம் வருமா வராத, குடும்பத்துல உள்ள எந்த அண்ணனா இருந்தாலும் கோவம் வருங்க. அது இந்த அளவுக்கு பாசம் கொடுத்து, இந்த அளவுக்கு நம்ம வளர்த்த ஒரு அம்மாவா குடும்பம் எல்லாத்தையுமே விட்டு இப்படி வெளியே போய் எதா இருந்தாலும் வீட்டுல வச்சு பேசுங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனையாவும் இருக்கட்டும், நீ வீட்டுல வச்சு பேசி முடிச்சிருக்கலாமே, அந்த அளவுக்கு நாங்க உங்களை பண்ணிட்டு இருந்தோம். சரி, இந்த பிரச்சனை எல்லாம் போக, அவங்க பிரக்யா கொடுத்த இன்டர்வியூஸை தாண்டி இப்போ நீங்க போன் பேசுனேன் அப்படின்னீங்கல்ல, அப்போ உங்களோட ஃபீல் எப்படி இருந்தது? தங்கச்சி கல்யாணத்துக்கு என் தங்கச்சி இல்லாம நடந்து எனக்கு ரொம்ப வருத்தம். நான் எப்படி சொல்லலாம் தெரியல, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் எனக்கு. ஏன்னா நாங்கள் அவ்வளோ பாசமாக இருந்தேன், என் கல்யாணம் என் தங்கச்சி இல்லாமல் நடக்கணுமா, இப்படி ஒரு சின்னதாக ஒரு ஓரமாக இப்படி நடக்கணுமான் நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை வெளியே சொல்ல முடியல, ஏன்னா என் தங்கச்சி அவளுக்கு கொடுத்த கஷ்டம்தான் கல்யாணத்துக்கு இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணிச்சு எங்களை. நாங்கள் சீக்கிரம் முடிக்கிற காரணமும் என் தங்கச்சி இவ்வளோ பேசின பேச்சு, அவங்க அப்பா வீட்டில் போய் இவன் அவங்க எங்கள் அப்பா வந்து என் ஸ்னேகாவோட அப்பா வீட்டுக்கு போய் என் பொண் என் ஒய்ஃபை வந்து அசிங்கமாக பேசியிருக்காரு, எங்கள் அப்பா வந்து ஸ்னேகா அப்பாட்ட போய் பேசி இப்படி அவங்க ஃபேமிலியை டார்ச்சர் கொடுக்க போய் தான் என் கல்யாணத்துக்கு இவ்வளோ ஃபோர்ஸ் நடந்துச்சு. அவங்க வீடு சைட்லேருந்து சீக்கிரம் வைக்கணும் தான், நாங்கள் கல்யாணத்துக்கு கூப்பிட போனால் தான் அந்த கிரில்ல போய் எங்கள் அம்மா அடிச்சிருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே விடலை, அதுக்கு அது கல்யாணத்துக்கு கூப்பிட போனதான். அப்போ குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, தங்கச்சியும் அப்பாவும் தனியாக போயிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம இவ்வளோ சீக்கிரம் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. தங்கச்சியும் அப்பாவும் வர முடியல, அப்போ கல்யாணத்தை பிரச்சனைலாம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷமோ நாலஞ்சு வருஷமோ தள்ளி போட்டால் தான் நான் பதில் சொன்னேன் மேம். ஏன்னா இவாளை வந்து அவங்க ரொம்ப அசிங்கமாக பேசிட்டாங்க மேம், எங்கள் ரெண்டு பேருக்குள்ள நாங்கள் லவ் பண்ணுற லவ்வை அவ அசிங்கமா பேசியிருந்தா, அவளோட அஞ்சு பார்ட் ஒரு வீடியோஸ் போட்டிருப்பா. ஸோ அது டிசம்பர் எண்ட்லயோ ஜனவரி ஸ்டார்டிங்ல பேசியிருக்கும் போது எங்க அண்ணன் ஒருத்திய கூட்டி வச்சிருக்கான் ஸ்னேகான்னு சொல்லி அவள், அதாவது பாப்பா போனல இருந்து அடுத்து எனக்கு ரொம்ப ஏற்கனவே நான் இதா இருக்கல, அந்த பொண்ணு வந்து நான் எனக்கு லீவா இருக்கும்போது வீட்டுல வந்து இங்க வந்து வேலை பாப்பா, இவரு வந்து இங்க யாராவது ஒருத்தர் வச்சிருக்காரு, அது யாருன்னு தெரியல, ஒரு ஆளை வச்சிருக்காரு சிஏடி ஆபீசர், அந்த பிள்ளை எப்போ வருது போகுதுன்னு பாக்குறதுக்கு. அப்போ இந்த பிள்ளை வந்தவொடனே உன் மகள் அங்கே என் மகன் கூட படுக்கிறதுக்கு அனுப்பிட்டியா அப்படி சொல்லிட்டு போய் எங்கள் வீட்டுக்காரர் அங்கே இது பண்ணியிருக்காரு. இது என்னமே அப்போ எமோஷனலாக டிசிஷன் எடுத்து நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, எமோஷனலாக வீட்டில் போய் தப்பு தப்பாக பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு அது ஒரு விஷயம். அப்புறம் நான் வந்து லோன்லினஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன்னு அவன் உணர ஆரம்பிச்சிட்டான். ஸ்னேகா வந்தப்பறம் அப்படியே மாறிட்டு மேம், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் மைண்ட் செட் மாறி, ரொம்ப தனிமைங்கிற ஃபீல் வந்து மாறிலிருந்து மாறி மாறி மாறும், நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை
விஷயத்துல இப்படி ஃபேமிலியா இருக்கும்போது ஏன் தங்கச்சி கூட இல்லைன்னு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அதனால தான் இப்ப ரெண்டு நாள் நான் கால் பண்ணேன்னு சொன்னேன். எங்க அப்பாவுக்கு நான் அடிச்சு அப்பா அப்பான்னு பேசியிருப்பேன், என் தங்கச்சிக்கு நான் அடிச்சு நான் பேசியிருப்பேன். அவங்க எடுக்கல ஃபோன் கால். ஃபோன் கால் என் ஃபோன் அம்மா ஃபோன் எல்லாம் பிளாக்ல இருக்கு மேம். இன்னொரு என்னோட ஸ்னேகா நம்பர்ல இருந்து அடிச்சேன். ஏனா இப்போ வரைக்கும் அண்ணன் பாப்பா அண்ணன் பேசுறோம் பாப்பா, இந்த ஒரு வார்த்தை உடனே கட் பண்ணிட்டான். நேர்ல போய் பார்த்து பேசணும். நேர்ல போய் போய் இருக்கோம்ல, எதுக்கு எடுத்தால் 100 க்கு தான் ஃபோன் பண்ணுவா. 11 பிரதர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு வீட்ல இருந்தாங்க. ஆமா மேம், 100 கால் பண்ணி என்னை கொலை பண்றது யாரோ யாரோ வராங்க. அம்மா தேடி வந்திருக்காங்க. தெரியும் இது அண்ணன் தான வந்திருக்கான் வந்திருக்கான் அப்படினு. 6 தடவைக்கு மேல கால் பண்ணி அந்த நம்பரையே இது ஃபேக்கா வர நம்பர்னு என் தங்கச்சி நம்பரை நோட் பண்ணி நோட் பண்ணி வச்சிட்டு தூத்துக்குடி சவுத் ஸ்டேஷன்ல போமா அந்த அவர் கால் வச்சிருக்காரு. வந்துச்சு 100 ல இருந்து வந்துச்சுனா இந்த இதுக்கு போலீஸ் அனுப்பாதீங்கனு சொல்லி வச்சிருக்காங்க மேம். நீங்க ரெண்டு பேரும் அங்க போனா இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அந்த ராஜேஷ், அந்த ராஜேஷ் கல்யாணம் பண்ணனும் அப்படினு நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிறதா? அப்படி கிடையாது, அதுதான் ஸ்டார்டிங்ல விட்டாச்சு. நான் அது முதல்லயே சொல்லியாச்சு. ஆமா பாட்டி கூட இருந்தாங்க, தாராளமா எல்லாரையும் கூட்டு வந்து அந்த தாத்தா இப்ப இருக்காரு. ஃபேமிலியா வந்து எல்லாரும் முன்னாடியும் வச்சுட்டு போயிட்டாங்க. கல்யாணம் பண்றதுக்கு வற்புறுத்த மாட்டோம் அப்படிங்கறத பிரக்யாக்கு எப்ப தெரியப்படுத்தினீங்க? தூத்துக்குடி மகளிர் ஸ்டேஷன்ல ரெண்டாவது, மூணாவது சவுத் ஸ்டேஷன்ல. சவுத் ஸ்டேஷன்ல ஒரு 3 டைம் கிட்ட கொடுத்திருப்பா. அதுக்கப்புறம் டிஎஸ்பி கிட்ட, அதுக்கப்புறம் எஸ்பி ஆபீஸ்ல, அதுக்கப்புறம் சைபர் கிரைம்ல, அதுக்கப்புறம் லாஸ்டா அந்த போக்சோ கீழே அண்டர் 18 கீழே கல்யாணம் முடிகிற பிள்ளைகளை வந்து இது பண்ணுவாங்களா, அது வந்து மேஜர் ஆனாலும் ஒரு என்னைய கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம். அதுலயும் ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களும் கூப்பிட்டு விட்டாங்க. எல்லாரும் கூப்பிட்டு விட்டு விசாரிச்சுட்டு லாஸ்ட் அந்த பொண்ணு மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ற ஒரே ஆயுதம் என் சர்டிபிகேட்ஸ் வச்சிருக்காங்க, என் சர்டிபிகேட்டை வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு ஓ மேலதாம்மா தப்பு இருக்கிற மாதிரி இருக்கு, அம்மா கூட அண்ணன் கூட சேர்ந்து போ அப்படின்னு தான் லாஸ்ட்ல ஃபைனலா சொல்லுவாங்க. மேல ஒரு 7-8 கம்ப்ளைண்ட் பிரக்யா கொடுத்திருக்காங்க. போலீஸ்ல வந்து காவல்துறையினர் பத்தி நீங்க சொல்றது மீடியா முன்னாடி தான் சொல்லிருக்கீங்க. எல்லாருமே பிரக்யாக்கு அட்வைஸ் பண்ணி தான் இப்ப வீட்டுல அட்வைஸ் பண்ணி தான் அனுப்புனாங்க. நீங்க பிரக்யா மேல எத்தனை கேஸ்மா ஃபைல் பண்ணிருக்கீங்க? ஒரு கேஸ் கூட கொடுக்கல. ஒரு கேஸ் கூட கொடுக்கல. தெருவுக்கு போக முடியுமா? தெருவுக்கு போகணும். இப்ப என்னதான் இருந்தாலும் எத்தனை மீடியால பேசட்டுமே, எவ்வளவு மீடியால இன்டர்வியூஸ் கொடுக்கட்டுமே, இப்ப நீங்களும் பேசுறீங்க. ஆனா நாளை பின்ன பிரக்யா உங்க பொண்ணு, பிரகனோட தங்கச்சி, உங்க கணவர், உங்க குடும்பம் அப்படிங்கறது மட்டும்தான் கடைசியில உண்மை. உங்களுக்கு ஒண்ணுனாலும் அவங்களுக்கு கஷ்டம், அவங்களுக்கு ஒண்ணுனாலும் உங்களுக்கு கஷ்டம். மீறி போயிட்டாங்க போறத விட சேரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஈவன் உங்களோட ஃபேன்ஸுக்குமே நீங்க சேருறதுதான் பிடிக்கும். நான் கேக்குறேன் மேம், ஏதாச்சும் ஒரு தகப்பன் ஒரு தாயை பத்தி இன்னொருத்தன் நம்ம அம்மாவை பத்தி இன்னொருத்தன் பேசினாலே நமக்கு கோவம் அப்படி வரும். நம்ம தாயை பத்தி எவனாச்சும் ஒருத்தன் பேசினாட்டா ஒரு கெட்ட வார்த்தை போட்டா கூட நமக்கு அவ்வளவு கோவம் வரும். ஆனால் எந்த இதுக்குமே உதவாம வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு வேலை கிடைச்சதுலேருந்து வெட்டியாக தான் எங்கள் அப்பா வீட்டிலேருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படி இருந்து அவர் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி எங்கள் அம்மா வெளியே எல்லாருக்குமே சார் அதி புருஷனா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பெருமைப்படுத்தி வச்சுருந்ததுனால இப்போ நமக்கு ஒரு பொண்ணு வந்துட்டா இவா சம்பாதிச்சு கொடுத்து இருந்துடலான்னு சொல்லிட்டு அவள் கூட இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறனால தான் ஈஸியாக ஒரு மனைவியை, இத்தனை வருஷம் கூட இருந்த மனைவியை அழகாக மீடியாவில் எப்படிலாம் பேசக்கூடாது அப்படி பேசிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அம்மா அவங்க ஒரு சேனலில் உட்காந்து அவளுக்கு கடலை போடணும், ஃபோன் பேசலைன்னா கை கால் நடுங்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அதை நான் கேட்கும் போது இவன் தான் பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தான். உண்மைக்குமே மோஸ்ட்லி அவள் கொடுக்குற இன்டர்வியூஸை நான் பார்க்கக்கூடாது அப்படி தான் நினச்சிட்டு இருப்பேன். அன்னைக்கு எல்லாருமே உட்கார்ந்துருந்தோமா, அப்போ கண்ணில் கண்ணீர் இல்லை மேம், அழுது முடிச்சிட்டோம். அழுது முடிச்சு வத்தி கடலாக ஓடிட்டு இப்போ எங்கள் அம்மா அழாமல் இருக்காங்கன்னா எல்லாமே நாங்கள் ரத்தம் செத்து போய் நொந்து போய் தான் இருக்கோம். அழுது என்ன பிரயோஜனம்? நாங்கள் எங்கள் ஃபேமிலியை நாங்கள் ஒன்று ஒன்று மட்டும் கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிறோம்.
அவ மாறி மைண்ட் மாறி வாரம்மா நான் வாரம்மான்னு கண்டிப்பா எதுன்னு சொல்லி வந்தானா நான் பண்ணது தப்புமா உன்னை பேசின தப்புமா நான் அவ சொல்லி வந்தானா கண்டிப்பா வந்து நான் என் பிள்ளைய சேர்த்துக்கிறேன். இல்ல நான் தனியா தான் இருக்க போறேன், நான் தனியா மீடியா இருக்கேன், எங்க அப்பா இருக்காங்க அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா தாராளமா இருக்கட்டும். அவ அந்த இதுலதான் அந்த இதுலதான் அவ ஏம் பண்ணி ஒரு முடிவு எடுத்துதான் இருக்க சொல்லுவாங்களே, தூங்குறவனை வந்து எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாதுன்னு. அவ இதுதான் வழி, இதுதான் வாழ்க்கை, இந்த இதுலதான் நம்ம போகணும்னு ஒரு பாதையை உருவாக்கிட்டு அதுல போய்கிட்டு இருக்கா. சரியா, அவ வந்து வரணும்லாம் அவளுக்கு இஷ்டமே கிடையாது. விடுறோக்கோ அப்படிப்பட்ட கிடையாது. அவ தாராளமா ஜாலியா இருக்கட்டும், அவ யூடியூப் சேனல் நடத்தட்டும், அவ இன்ஸ்டா பண்ண இல்ல. ஒரு தாயை 40,000 ரூபாய்க்கு வித்து கூவி அந்த காசுலதான் உயிர் வளைக்கணும்னா அது என் பிள்ளை தானே உடம்ப வளர்க்குது. ஒரு அதாவது சொல்லுவாங்க, தாய் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுனாலும் இது பண்ணி பிள்ளைகளை வளர்த்தா அப்படிம்பாங்க. அந்த தாயையே கூறு போட்டு கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த காசுல நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லி வாழ்றா பாத்தீங்களா, அதுக்குள்ள பலனா அவ அனுபவிச்சிருவான். சேனல்ஸ் வந்து இன்டர்வியூ கூப்பிடும் போது உங்க தங்கச்சிக்கு 40,000 கொடுத்தோன்னு அவங்களே ஓப்பனா சொல்றான். ஏன்னா அதனாலதான் ஒரு அண்ணனை பிளே பாயின்னு சொல்லி தம்ப்நெயில் வைக்கிறதும், ஒரு அம்மாவை அசிங்கமா தம்ப்நெயில் வைக்கிறதுக்கும் ஒரு பொண்ணு அனுமதிக்கான்னா அவளுக்கு பேமெண்ட் கொடுத்தனாலதான் நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியால இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பேமெண்ட்டுக்காக குடும்பத்தை இப்படி பேசுற அவ பேசட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். நான் எங்கள் அம்மாவுக்கு நான் இருக்கேன், எனக்கு அது போதும். மீடியா எப்படி நினைக்காங்களோ பரவாயில்ல, எங்கள் அம்மாவுக்கு நான் இருக்கேன். எங்கள் 4 செவத்துக்குள்ளே நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒய்ஃப் இருக்கா, நான் சந்தோஷமாக என் குடும்பத்தை பார்த்துப்பேன். உங்கள் கணவருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? பிகாஸ் அவர் நீங்கள் சொல்கிறீங்க அவருக்கு வந்து குடிப்பழக்கம் இருக்குது, அவர் கெட்ட வார்த்தை பேசுவார், அவர் அடிப்பார், இவ்வளோ விஷயங்களை சொல்கிறீங்க, இந்த தெருவிலையே கேட்டால் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அவர் வந்து அந்த இன்டர்வியூவில் உட்காந்து சொல்லும்போது அவருக்கு குடிப்பழக்கமோ அவர் கெட்ட வார்த்தை பேசுவார், அவர் உங்களை அடிப்பார், இது எதையுமே அவங்க நோட்டிஃபை பண்ண மாதிரி எனக்கு தெரியும். அவங்க அந்த இன்டர்வியூல வந்து ஒரு இன்டர்வியூல கொடுக்கும்போது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அவர் சொல்றாரு நான் வந்து அடிப்பனா அதனால என் அவங்க அண்ணங்க அவங்க தம்பிட்ட கால் பண்ணி சொல்லுவா அப்படின்ட்டு. அப்போ பிரகனுக்கு வந்து கால் பண்ணி கேட்காங்க, நீங்க உங்க தங்கச்சி அடிச்சிங்களா அப்படின்ட்டு தெரியாமையே வந்து அந்த ஒரு வாக்குமூலம் கூட இல்லாம இருக்கிற பட்சத்துல கால் பண்ணி கேட்கறாங்க. ஆனா எங்க வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருந்துட்டே வாக்குமூலம் கொடுக்காரு, நான் என் ஒய்ஃபை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு கூட ஒரு வார்த்தை கேட்கல. எப்படி நீங்க உங்க வைஃபை அடிக்கலாம்? ஆக்சுவலா உங்களுடைய கணவர் உங்ககிட்ட நடந்துக்கூடிய விஷயங்கள்லாம் என்னன்னு, கார்ல போயிட்டு இருக்கோம், ஏதாச்சும் ஒரு வாக்குவாதம் வருது, எங்க அப்பா ஏதோ தப்பு பண்ணிருக்காரு, சிகரெட் அடிச்சிருக்காரு, ஏதோ ஒரு வாக்குவாதம் வருதுன்னா கார்ல இருந்து இறங்கி அந்த நடு ரோட்ல வச்சு எங்க அம்மாவை போட்டு அடிச்சிருக்காரு மேம். நடு ரோட்ல தெருக்காரங்க பாத்துருக்காங்க, எங்க ராஜபாளையத்து ஊர்ல இவ்வளவு பெரிய அந்த முருங்கை கம்பு இருக்கும் ஒண்ணு, அதை வச்சு கல்யாணம் முடிஞ்ச ஒரு 5 வருஷமோ என்னமோ ஆட்கள் சொல்லுவாங்க, அங்க உள்ள ஆட்களுக்கு தெரியறாது யாரு தரவளத்துல தெரியறாது எப்படி இந்த குடும்பத்தை வளர்த்துருக்கான்னு, இந்த காலை வச்சு எப்படி எங்க குடும்பத்தை கெட்டி நிறுத்திருக்காங்க, மொத கார் என்ன, மொத பைக் என்ன, மொத வீடு என்ன, தரவளத்துல ஒரு வீடுன்ட்டு இப்படி ஒரு ஃபேமிலியவே கெட்டி எழுப்பின ரதி யாருன்னு இந்த ஊருக்கு தெரியும், தினேஷ் யாருங்கிறது இந்த ஊருக்கு தெரியும் மேம். ஸோ அப்படி கம்பை வச்சு அடிக்காத அடி வாங்காத அடியில் தான் இந்த கையெல்லாம் நீங்களே வந்து தொட்டு பாருங்க மேம், இந்த கை இந்த காலெல்லாம் தொட்டு பாருங்க, வீக்கம் இல்லாத இடம்னா நீங்க ஒன்று சொல்லிருங்களேன். ஏன்னா நான் டெய்லி எங்க அம்மாவுக்கு ஆயின்மெண்ட் போட்டுடுவேன், இந்த கையா இருக்கட்டும், இந்த முதுகா இருக்கட்டும், இந்த காலு ரெண்டு காலிலுமே உள்ள கட்டி கட்டியா இருக்கும் மேம், அதெல்லாம் என்னதுன்னே தெரியல. எங்க அப்பா அடிச்ச அடிகள் தான் நான் சொல்லுவேன், இத்தனை வருஷமா வாங்கின அடிகள் எங்க அம்மா ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருந்ததுனால ஏற்பட்டது தான் நான் சொல்லுவேன் மேம். உள்ள நான் ஸ்கூல்ல இருக்கும்போது கூட இவ வந்து கால் பண்ணுவா, இவர் வேலைக்கு போகல வீட்டில் தானே இருக்காரு, குடிச்சிட்டு இவாட்ட சண்டை போடுறது, இவ காலேஜ் போயிட்டு வந்து ரூம்குள்ள படுத்து கிடப்பால அசிங்கமா வார்த்தை போட்டு திட்டுறது, உடனே கால் பண்ணுவா, எம்மா இருக்க அந்த அவன் இவன் தான் பேசுவா, இன்னைக்கு எங்க அப்பா எங்க அப்பாங்க அவா ஒரு நாளுமே அவங்க அப்பாவை அவங்க இவங்கன்னே பேசுனது கிடையாது, அவன் இவனை, ஏன்னா அவர் பண்ற வேலைகள் வீட்டில் பண்ற வேலைகள் பூரா அப்படி இருக்கும், அதனால அப்படிதான் பேசுவா. அதே மாதிரி அவ்வளோ பேட் பேட் லாங்குவேஜஸ் இருக்குல்ல எல்லாத்துலேயும் அப்படிதான் பேசுவார். சாதாரணமாவே அவளை நார்மலா எங்க பாப்பாவை அவர் கூப்பிடும் போது கூட வாயிலன்னா அப்படிதான் சொல்லி கூப்பிடுவார், மகளே மகளே. அப்ப நான் சொல்லுவேன், சின்ன சின்ன ஒரு வார்த்தைகள் கூட நீ தாங்க மாட்டிய பாப்பா எப்படி இருக்கானே எல்லாமே உங்களுக்கு அப்படி, ஒவ்வொரு இதுமே எல்லாமே அவ வெளியே போய் கத்துக்கவே வேண்டாம், எல்லாமே நம்ம வீட்டுல இருந்தே பாடம் படிச்சுக்கலாம். உங்க வீட்டுக்காரர் உங்களை ஒரு குற்றச்சாட்டு சொல்றாருல்ல, அதுக்கு நீங்க என்ன கடலை போடுவாங்க, ஃபோன் பேசிட்டே இருப்பாங்க அப்படின்றாங்கல்ல, போட்டா தானே நான் அந்த குற்றச்சாட்டுக்கு நான் பயப்படுறேன், பண்றேன் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க காசு எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறீங்கல்ல, பிள்ளை படிக்கணும் தானே வெளியே போச்சு, அந்த பிள்ளைய ஏன் திருப்பி இப்படி நான் என் வீட்டுல இருக்கும்போது இப்படிதான் ஒரு ஒரு லொகேஷனா பார்த்து ஆர்டருக்கு கூட்டிட்டு போனானா, ஒரு நல்லாப்பா செய்யக்கூடிய காரியமா சொல்லுங்க, வீட்டுல வச்சு பாதுகாப்பு கொடுக்கலாம, எந்தெந்த காடெல்லாமோ கூட்டிட்டு போயிட்டு இதுதான் எங்க ஷூட்டிங் ஸ்பாட் வேற காட்டுறாங்க, சொசைட்டி எப்படி இருந்துகிட்டு இருக்கு, வாட்ச் பண்ணா போதும், ஒரு 4 நாள் 5 நாள் போதும் தொடர்ந்து. ஏதாச்சும் ஒண்ணு என் தங்கச்சிக்கு ஆயிடுச்சுன்னா யாரும் சொல்றாங்க, இப்படி ஒரு பிள்ளை உனக்கு தேவையா, இப்படி ஒரு புருஷன் உனக்கு தேவையா, இப்படி பேசுறது தேவையா, நீ கடந்து கஷ்டப்பட்டு இவ்வளவு பட்டு அடிபட்டு நாளைக்கு பிள்ளையில வச்சு சந்தோஷம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க காலத்துல இப்படி பண்ணிட்டு போயிட்டே அப்படி சொல்லி கேக்குது.
உண்மையிலேயே இன்ஸ்டால யார் மெசேஜ் பண்ணா என்ன பண்ணு பழைய மெசேஜ் எல்லாமே அம்மா எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் இப்ப நானும் பயன்படுத்திக்கிட்டு எடுத்தாக கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் வந்து வீடியோ முன்னாடி நம்ம போட்டுற முடியாது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நாளைக்கு இந்த குடும்பம் ஒன்னு சேரணும் அப்படிங்கறது மட்டும்தான் உண்மை. இல்ல காமனா நீங்களும் ஒரு பர்சன் மாதிரியே நான் கேக்குறேன். நானும் ஒரு அஞ்சு எபிசோட் பேசி போட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதில் கூட என் பொண்ணு இப்படி போனால் அப்படி போனால் இந்த பையன் பேசினா அந்த பையன் பேசினா எதுவுமே நான் அதில் அப்படி எதுவுமே அவளை நான் தப்பாகவே போர்ட்ரேட் பண்ணி பேசியிருக்க மாட்டேன். இந்த பிரச்சனையில் அம்மாவும் பையனும் ஒரு பக்கம் இருக்கீங்க, இந்த பக்கம் அப்பாவும் பொண்ணும் இருக்காங்கன்னு வைங்களேன். நீங்கள் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா ராஜேஷ் கூட என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு போகிறதுக்கான காரணம் என்ன? ராஜேஷ் கூட கல்யாணம் கூட அவங்க பண்ணிக்கவே வேண்டான்னு கூட நீங்கள் மீடியா முன்னாடி சொல்லிட்டீங்க. ஆனால் அதுக்கான காரணத்தை கேட்குறீங்க. இன்னொன்று அவங்க சொல்றாங்க நீங்க ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ண வச்சீங்க, அது உண்மை இல்ல அப்படிங்கறீங்க. இதுதான் இப்போ நீங்க சொல்ல நான் சொல்றது ஒண்ணு. பட் அவங்க உங்க மேல சொல்லக்கூடியது நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் பொய் அப்படிங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இன்ஸ்டாகிராம்ல பேசுறது இதுதான் பர்சனலா காமிக்கிறீங்க. பட் அந்த ப்ரூஃப்ஸ் வாங்கி போட்டோம் அப்படினா நாளைக்கு அது ஒரு வாழ்க்கை. மேம் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து அவள் வந்து நல்லவளாக தெரியணுங்கிறக்காக நான் கிட்டவன், நான் என் ஒய்ஃப் கிட்டவன், என் ஒய்ஃப் ஃபேமிலி கிட்டவங்க, ராஜேஷ் ஃபேமிலி கிட்டவங்க எல்லாருமே தப்பு மேம். இந்த ரெண்டு குடும்பமே தப்பு மேம். என் தங்கச்சி தான் நல்லவன், நாங்களே ஒத்துக்கிறோம் மேம். அவள் வந்தானா நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போன்னு சொல்லிட்டோம். அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கும். அவளுக்கு இப்பவும் நான் சொல்கிறேன், அவளுக்கு நாங்கள் கல்யாணமும் பண்ணி வைக்கல, மாப்பிள்ளை கேட்டு வாங்க எதுவுமே. இனிமே சார்பா ஒரு தாயா ஒரு பிள்ளைக்கு என்ன பண்ணணுமோ எதுவுமே நான் பார்க்கல. அவங்க அப்பாவே அவளுக்கு பார்த்து என்னென்ன பண்ணணுமோ யார் யாருக்கு கேட்டிக்கணும் என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு போகுது. நான் இப்படி மூடிட்டு அப்படியே அந்த ஒரு இதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். சில பேர் சொல்றாங்க அந்த பிள்ளை அடிபட்டு வந்தா தான் புரியும்னு. அந்த அடி அவ படக்கூடாது படக்கூடாது அப்படின்னு தான் நான் எந்த அடிபட்டாலும் அது முத அழுற முதல் நாங்களா தான் இருப்போம். அதை அவ பட்டக்கூடாதே தான் மறுபடி மறுபடி கூப்பிட்டு இருக்கோம். சரி நீ தப்பு பண்ணிட்டாமா, நாங்களே தப்பா இருந்துட்டு போறோம், எல்லாமே நாங்க தப்பு. உன் காலில் விழுந்து கூப்பிடுறோம், நீ வா, நீ வீட்டுல வந்து இரு, உன் கையில மீடியா இருக்கு, எல்லாமே இருக்கு. உன் பாட்டுக்கு வீடியோ எடுத்து போட்டு வச்சாங்களா, எங்க அண்ணன் இங்க அடிச்சிருக்கான்னு இப்படி எடுத்து போடு, இல்ல அடுத்த ஒரு வாரமே ஓடு. உன்னை எதுவுமே சொல்லல, உன் வீட்டுக்கு வா, இந்த இருக்கும் ரூம், உன் பாட்டுக்கு இரு. ஸ்னேகாவும் நீ அண்ணினே சொல்ல வேண்டாம், அண்ணின் சொல்ல உனக்கு கஷ்டமா இருக்குல்ல, கூட இருந்து ஆடின பொண்ணு கூட அண்ணின்னு சொல்ல கஷ்டமா, உன் பாட்டுக்கு ஈர. உன்னு யாருமே எதுவுமே சொல்லலை. இல்லை நான் தனியாக மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர், நான் தனியாக தான் சம்பாதிச்சு இருப்பேன்னா சந்தோஷமா இரு. எங்களை எந்த சேனலும் இப்படி போய் அசிங்கப்படுத்தாத. இப்போ பேசுறது எப்படி இருக்குன்னா என்னையும் அசிங்கப்படுத்தாத, என் ஒய்ஃப் அசிங்கப்படுத்தாத, உன் பாட்டுக்கு ஜாலியாக சந்தோஷமா எங்களை தொடர்பே இல்லாமல் நீ பாட்டுக்கு இருந்துக்கோமா. வந்தால் உன்னை கெட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து ஏற்றுக்கிறதுக்கு நான் அண்ணன் இருக்கேன், அம்மா இருக்கேன், எல்லாருமே இருக்கும். இதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்லணும்னு எங்களுக்கு தெரியல மேம். பதிலுக்கு உங்ககிட்டயும் சொல்லி போடுறதுக்கு ப்ரூஃப் இருக்குன்னு நிறைய பேர் உங்களை ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் காப்பி ஒன்று காட்டியிருப்பேன். எஃப்ஐஆர் காப்பி வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த அந்த இன்டர்வியூல கூட இந்த எஃப்ஐஆர் காப்பில உங்க அண்ணன் எதுக்கு லூஸ் மாதிரி காட்டுறாங்க. நான் எதுக்கு எஃப்ஐஆர் காப்பி காட்டினேன் அப்படின்னா அந்த எஃப்ஐஆர் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு பையன் வந்து டீஸ் பண்ணியிருக்கான், அந்த பையன் மேல என் தங்கச்சி போய் என் தங்கச்சி கையெழுத்து போட்டு என் தங்கச்சி அந்த சவுத் மகளிர்ல மகளிர் சைட்டை போய் வாதாடி போட்டிருக்கா, அந்த பையன்ட்டு எங்க அம்மா தான் பேசினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு ஒரு பச்சை கொச்சையானது. அந்த எஸ்ஐக்கு தெரியாதா, அந்த எஸ்ஐ முன்னாடி இருந்து என் தங்கச்சி வாதாடுறாளே, அப்போ எங்க அம்மா அம்மா பேசிட்டு தான் அன்னைக்கு அங்கே வாதாடினாளா, அப்போ அப்பா அவ பொய்யா தான் நடிச்சிருக்காளா, எவ்வளவு ஒரு பொய் இருக்கு மேம் அந்த இடத்துல. அந்த கல்யாணத்துக்கு ஒன் வீக் முன்னாடி வச்சு அந்த கம்ப்ளைண்ட் போகுது. ஏன்னா இந்த மாப்பிள்ளை கால் பண்ணி இந்த பொண்ணோட கேரக்டர் இப்படிதான், இப்பவுமே எங்க ஊர்ல அதான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் பண்ணிட்டு இந்த பிள்ளை அவங்க அம்மாவை குறை சொல்லிட்டு இருக்கு பாருன்னு எங்க ஊரே பேசிட்டு இருக்கு. அதனால அப்படி அந்த பையன் மேல கம்ப்ளைண்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுது. இந்த பொண்ணை இப்படி டீஸ் பண்ணிட்டான்னு டிஎஸ்பி அவங்க வந்து ஃபைல் பண்றாங்க. ஸோ அப்படி ஃபைல் பண்ணும்போது ஏன் அவள் அன்னைக்கு சொல்லியிருக்காம இந்த கல்யாணமே என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணுறாங்கன்னு அன்னைக்கு அந்த எஸ்ஐ மேலே கூட நின்று தனியாக ரூம்ல உன்னை கூப்பிட்டு வச்சு எத்தனை நாள் பேசுனாங்க, போய் சொல்லிட்டு வேண்டியதான. அதுக்கு தான் நான் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் இப்படி ஃபேமிலியாக நாங்கள் போய் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். நான் என் தங்கச்சி கூட சிரிச்சிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து போஸ்ட் போட்டிருப்பேன். அப்படி சப்போர்ட்டிவாக நின்று நாங்கள் லாஸ்ட்ல டிஎஸ்பி ஆஃபீஸ் போகும்போது கூட அந்த பையன் வந்திருக்கான். அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் கேட்டான்னு சொன்னீங்க பாருங்க, கடலை போடுறா இது பண்ணுவா பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு. எப்பேற்பட்ட மோசமான ஒரு ஈனத்தனமான ஹஸ்பண்டா இருந்தாலும் இவ்வளவுக்குள்ள தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஒய்ஃபை வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான். அவள் எவ்வளோதான் வேலை பார்த்து சம்பாதிச்சு போட்டாலும் சரி, நீ சும்மா இருந்து தின்னாலும் சரி, எவனும் என்ன பண்ண மாட்டான், பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான். ஒரு பொம்பளையை வந்து நம்ம தப்பு சொல்லணும் அப்படின்னா அவளுடைய ஒழுக்கத்துல தான் ஃபர்ஸ்ட் தப்பு சொல்லணும். அதே மாதிரி ஒரு ஆம்பளைய சொல்லணும் அப்படின்னாலும் என்னை வந்து செக்ஷுவல் அபியூஸா வந்து ஒருத்த வந்து பலாத்காரம் பண்ண வந்தான் அப்படின்னா மட்டும்தான் இதை நல்லாங்க. என் ஸ்கூல்ல வேலை பார்க்குற அந்த ஒரு சொன்னால அதனால தான் முதல்ல ஆரம்பத்தில் இது வந்துச்சு பேச்சு. இப்போ அதே ஆள்கிட்ட எங்கள் வீட்டுக்காரர் வந்து பேசியிருக்காராம். என்ன பேசியிருக்காராம், அவளுடைய வேலையை காலி பண்ண மாட்டேன், காலி கட்டாயமாக பண்ணித்தரணும்னு ஒரு ரெக்கார்ட் சொன்னார்ல. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் எந்தெந்த இதெல்லாம் எங்களுக்கு பள்ளிக்கூடம் சார்ந்த துறைகள் இருக்கோ அவ்வளோ இடத்துக்கும் ஸ்கூல் முதற்கொண்டு எல்லா இதுக்கும் என்ன பண்ணுறாங்களாம், நான் வந்து ஒரு கேவலமான ஆசிரியை அப்படின்ன மாதிரி இவங்களே வந்து வேற ஆட்களை வச்சு இது மாதிரி மாதிரி போட்டு கண்டிப்பாக நான் அவள் வேலையை இதே பண்ணுவாளாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதை இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லி விருப்பப்படுறேன். அதாவது ஸ்கூல்ல நான் எப்படிப்பட்ட டீச்சரா இருக்கேன்,
ஸ்கூல்ல நான் ஒழுங்கினமா இருக்கணும், அதுதான் அப்படி எதுவும் பண்ணினாதான் வேணா ஒரு நடவடிக்கை என் மேல எடுக்க யாராலையும் முடியுமே. வழிய என் ஃபேமிலியில இப்ப இப்படி நடந்துட்டு இருக்குன்னா அது என் ஃபேமிலி இஷ்யூ. ஒவ்வொருத்தர் வீட்லயுமே பிரச்சனைகள் இருக்குது. என்ன இப்ப அவ சொன்ன மாதிரி இருக்குது, பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இந்த லெவல்ல எந்த யாருக்கு எந்த வீட்லயுமே பிரச்சனை இருக்காது, அது நான் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனை எங்கேயுமே இருக்காது, இருக்கு எங்க வீட்டுக்காரருக்குது. இது பொதுமக்களுக்கும் மத்த யாருக்குமே கிடையாது. அவருக்கு நான் சொல்லிக்கிறேன், அவர் வந்து என் வேலையை காலி பண்ணியே தீரும் அப்படின்னாருனா, நான் அங்க ஒழுங்கினமா நடந்தேன் அப்படின்னா அது வந்து எப்படி எடுப்பாங்களோ எடுத்துட்டு வாங்கியிருக்கேன். பிரக்யா, நான் இன்டர்வியூக்கு கேட்டிருந்தேன் இல்லையா? ஆ சொல்லுங்க. இன்டர்வியூ வந்து இப்போ பேமெண்ட்னா நீங்க ஓகேவாப்பா? ஆ ஓகே. 40,000 அம்மா பேமெண்ட். ஆமா ஓகே. இப்போ பேமெண்ட்னா ஓகே அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ பேமெண்ட்னா ஓகே அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ நீங்களும் ஆக்சுவலாக நாங்கள் உங்கள் அம்மா கிட்டேயும் பேசணும். உங்கள் அம்மா வந்து அவங்க ராஜேஷை வந்து கல்யாணமே பண்ண வேண்டாம், என் பொ உங்கள் அம்மாவும் வேணும், எங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்து வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜேஷை நீங்கள் கல்யாணமே பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சர்டிஃபிகேட்டும் காலேஜில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சேர்கிறதுக்கு ஓகேப்பா? நாங்கள் பேமெண்ட் கொடுக்குறோம், அந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணலாமா? கட் பண்ணிட்டாங்களா? பேசிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிட்டாங்களா? இது இதுக்கு மேலே என்ன வேணும் நீங்கள் சொல்லுங்கள். பேசிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? இல்லம்மா, நீங்க தைரியமா பேச வேண்டியதானே? நீங்க எல்லாமே அது கலாட்டால தான் பேசிட்டு இருக்கீங்கல்ல. இப்ப எனக்கு வந்து வேற எந்த மோட்டிவேஷனும் கிடையாது. ஒரு அழகான ஃபேமிலி, ஒரு அழகான ஃபேமிலி, ஒரு நல்ல ஃபேமிலி, அழகான ஃபேமிலி, நீங்க சேர்ந்தா சந்தோஷம், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். கட் பண்ணாங்களா? என்ன சொன்னா, என்ன சொன்னா எனக்கு புரியல. என்ன சொன்னா? தேங்க்யூ தேங்க்யூ. என்னமோ சொன்னாலே, நீங்க ரெக்கார்ட் அங்கே போயிட்டு இருக்கு லைவ், எனக்கு தெரியும். தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு. அதுக்கு மட்டும் என்ன ஒன்று வந்துச்சேன் என்கிட்ட பேசிட்டேவா? எதை சொன்னாலே சொல்லுங்க பிரக்யா. ஆ சொல்லுங்க பிரக்யா. வெரி நைஸ் ஆஃப் யூங்க. நீங்க எனக்கு 2 டேஸ் 3 டேஸ்க்கு இல்ல 4 டேஸ் இருக்கும் எனக்கு முன்னாடி கால் பண்ணிருக்கீங்க, இன்டர்வியூ இருக்கீங்களா? நான் இப்போதைக்கு எனக்கு இது இல்ல, மைண்ட் இல்ல. நீங்க என்ன சொன்னீங்க, அவளுக்கு கல்யாணம் நடத்த கூடாதுங்கிறதுல இப்பயும் குரல் கொடுக்க ஸ்ட்ராங்கா இருக்கேன் பிரக்யா. அரசியல், சினிமா, சமூகம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கான YellowBench தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.